வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இட்லி வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா அந்த உளுந்தோட தரம் வந்து நல்லா இருக்கணும் பழைய உளுந்தாக இருக்கக்கூடாது புது உளுந்தாக இருக்கணும் அதே மாதிரி இட்லி அரிசியும் நல்லா இருக்கணும் இதில் நீங்கள் ஜவ்வரிசியும் வெந்தயமும் சேர்த்து அரைக்கணனாலும் அரைச்சிக்கிடலாம் அப்படி அரைச்சின்னா இட்லியோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் வாங்க எவ்வளோ அளவு எடுப்போம்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த பவுலுக்கு வந்து நாலு பங்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இட்லி அரிசி இதில் வந்து நாலு பங்கு ஒருத்தவங்க நாலுக்கு ஒரு பங்கு போடணும்னு சொல்லுவாங்க அல்லது மூணுக்கு ஒரு பங்கு போடணும்னு சொல்லுவாங்க இப்போ இதில் நான் எப்படி எடுத்துருக்கேன்னா நாலு பங்கு உங்களுக்கு வந்து உலகிட்ட அழக்க தெரியாதனால நான் வந்து அளக்க தெரியலனா இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நாலு பங்குன்னு வச்சுக்கோங்க இதே இது நாலு பங்கு வந்துருச்சா இதே இது உங்களுக்கு வந்து உளுந்த பருப்பு தொளி நீக்கினது அப்படின்னா இது வந்து ஒன்றரை கப்பு போதும் நல்ல உளுந்தா இருந்ததுனால் ஒன்றரை கப்பு போதும் பழைய உளுந்தா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இது ரெண்டு கப்பு எடுக்கணும் அதே இது தொளி உளுந்து பருப்பு அப்படின்னு சொல்லும்ல கருப்பு உளுந்து அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கணும் இப்போ வந்து இது வந்து புது உளுந்து நான் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் நீங்கள் பழைய உளுந்துன்னா இது மாதிரி ரெண்டு கப் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா கருப்பு உளுந்துனாலும் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசின்னு இருக்குது அது நல்லாயிருக்கும் லைனான் ஜவ்வரிசி நல்லா இருக்காது அது பாயாசத்துக்கு போடுறது இப்போ இதில் வந்து அரை கப்பை எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு போதும் அடுத்து வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்தேன்னா கசப்பாக இருக்கும் இந்த அளவு போதும் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுகளோடைய தனியாகவே ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து அப்புறம் அரிசியோடு சேர்த்து ஆட்டிடுங்க அடுத்து வந்து உலக்கு உலக்கிட்ட வந்து எப்படி அளக்கணும்னு நான் சொல்லி தரேன் இது வந்து தலையை தட்டி இது வந்து ஒரு உலகு போட்டிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ரெண்டு உலக்கு அரிசி எடுக்கணும் இப்போ இது வந்து ரெண்டாவது உலக்கு இப்போ ரெண்டு உலக்கு இட்லி அரிசி எடுத்தாச்சு அடுத்து வந்து உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு வந்து முக்கால் பாகம் போதும் முக்கால் அளவு இதே இது வந்து உங்களுக்கு நல்ல உளுந்தாக இருந்தனா முக்கால் போதும் அதே இது உங்களுக்கு நல்ல உளுந்து இல்லை பழைய உளுந்தாக இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே எடுத்துருங்க இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்துடுங்க அப்போ தான் நல்லா மாவு பூங்கும் அடுத்து வந்து இதுக்கு வந்து ஜவ்வரிசி எப்படின்னா கால்பாகம் இது வந்து இந்த அளவு அரைப்பாகம் வருது இது வந்து கால்பாகம் போதும் ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி நைலா ஜவ்வரிசி கிடையாது இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அளவு எடுத்தால் போதும் ரொம்ப எடுக்க வேண்டாம் இட்லியோட டேஸ்ட் வந்து மாறும் நீங்கள் வந்து அரிசியும் அந்த உளுந்து பருப்பு மட்டும் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயமும் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து வெந்தயம் பார்த்துருவோம் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு போதும் ரொம்ப போட்டுறாதீங்க கசப்பாக இருக்கும் இதை வந்து ஊற வச்சு அதே மாதிரியும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு அரிசி ஆட்டும் போது அதோடு சேர்த்து அரைச்சிருங்க இப்போ வந்து நம்ம அதை அந்த ரெண்டும் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கள்ளலாம் அப்படி அரைச்சனா அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஜவ்வரிசியும் வெந்தயமும் சேர்த்து மொத்தம் நாளையும் சேர்த்து அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம் எப்படின்னா அரிசியும் வெந்தயம் மாதிரி ஜவ்வரிசி இது மூணையும் சேர்த்து அரைக்கணும் அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு தனியாக அரைக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஊற வச்சாச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ அரைப்போம் இது வந்து பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க அரைக்க தண்ணி இது மாதிரி இந்த இடத்துல தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் அது வந்து நம்ம போயிட்டோம்னா அந்த கிரைண்டரை அரைச்சிக்கிட்டு இருக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து உப்பி வராது நல்லா பொங்கியும் வராது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கத்துலேயே இருந்து அரைச்சாதான் இட்லி வந்து சாஃப்டாக வரும் அல்லது கல் கணக்காக ஆயிரும் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா பக்கத்துலே இருக்கணும் உளுந்து மட்டும் அரைக்கலை அரிசி அரைக்கையிலையும் கொஞ்சம் பா பார்த்து அரைக்கணும் அல்லது அது மையாயிரும் ஆயிரும் இந்த இடத்துல நல்லா பொங்கி வரும் சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுணும் சைடில் உள்ளதை எடுத்து விடலை அப்படின்னா சின்ன சின்ன பருப்பு வந்து நம்ம வந்து மாவு தோண்டையில் அதோடு சேர்ந்து இட்லியில் வந்து சின்ன சின்ன பருப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல பருப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒதுங்குன்னு பார்த்துட்டு அதை நல்லா ஒன்று ஓலை எடுத்து விட்டுருங்க இப்போ நல்லா மாவு வந்து பொங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு பந்து மாதிரி வரணும் தண்ணியை வந்து லைட்டாக தொட்டுட்டு இதை தொட்டினா அது வந்து ஒட்டக்கூடாது மாவு அவ்வளோவா கையில் ஒட்டக்கூடாது இது மாதிரி ஒட்டாமல் இருந்ததுனால் நல்லா அரைப்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நேரமும் உளுந்து அரைபடக்கூடாது இப்போ வந்து உளுந்து வந்து அரைச்சாச்சு கையில் தண்ணியை தொட்டுட்டு அதை லைட்டாக எடுத்து பாருங்கள் கையில் வந்து படாமல் இருக்கும் அப்படின்னா நல்லா உளுந்து நல்லாவும் அரைப்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க உளுந்தை அடுத்து வந்து அரிசி அரிசியை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அல்லது உள்ளே வந்து சிக்கிடும் சிக்கிவிட்டோன்னா திருப்பி ஃபுல்லாகத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணணும் அரிசி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணணும் மொத்தமாகவே தண்ணி ஊற்றிடக்கூடாது இது மாதிரி அறப்படணும் குறை குறைன்னு அரைச்சா போது ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது அரிசியை ரொம்பயும் இது பண்ணிடக்கூடாது இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சா போதும் மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு வரும் இது மாவு அதிகமாக இருந்தது நான் வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வரும் ரொம்ப கட்டியாக இது பண்ணிடக்கூடாது இட்லி சாஃப்டாக வராது இப்போ வந்து நான் தோசை மாவுக்கு கரைச்சிருக்கேன் இப்போ இது இட்லியும் அச்சுக்கிடலாம் தோசையும் சுட்டுக்கடலாம் இப்போ வந்து நம்ம கல் தோசை ஒரு தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ஜவ்வரிசியும் வெந்தயமும் சேர்க்கலை அடுத்து வந்து உங்களுக்கு இட்லி எப்படியா வைக்கணும்னு காமிச்சிடேன் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் நீங்கள் மாவு ஊற்றக்கூடாது இதில் இட்லி தட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஊற்றணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கணும் அப்புறம் தான் நம்ம வந்து இட்லியை வந்து வேக வைக்கணும் இது வந்து மொத்தம் ஏழு நிமிஷம் வைக்கணும் ஆறு நிமிஷம் கையில் வச்சுட்டு கடைசி நிமிஷம் ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க இது மாதிரி மொத்தம் ஏழு நிமிஷம் தான் வேகணும் அதுக்கு மேலே வேகக்கூடாது இப்போ இட்லி வெந்துருச்சு இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் யாவு வச்சுக்கோங்க ஏழு நிமிஷம் தான் வைக்கணும் ஆறு நிமிஷம் கையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பிச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம உளுந்தோட தரத்தை பொறுத்து தான் இட்லியோட சாஃப்ட்டு இருக்கும் நமக்கு உளுந்து பழைய உளுந்தா இருந்ததுன்னா அது சரியாக இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த அளவு போட்டு பாருங்கள் இதை விட சரியில்லை அப்படின்னா உளுந்தை வந்து கூட்டிக்கோங்க அல்லது கொஞ்சம் குறச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க